வணக்கங்க குக்கு சித்ரா சமையல் இன்னைக்கு நான் சமையல் வீடியோ வந்துங்க ஆரஞ்சு பழத்தையும் நிலக்கடலையும் வச்சுங்க நான் ஒரு வத்த குழம்பு பண்ணியிருக்கிறேன் நானுங்க நல்லா டேஸ்டாக இருக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க இது நான் வந்துங்க எங்கள் வீட்டில் நான் ரெண்டு மூணு தடவை நான் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டு தாங்க நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டேங்க நானுங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நீங்களும் யாராலும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்க வாங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்களா ஆரஞ்சு தோல் வத்த குழம்புக்கு வந்துங்க நான் ஆரஞ்சு பழம் பாருங்க நான் மேலே அந்த தோல் நல்லா எடுத்து வச்சிருக்கிறேங்க நானுங்க ஒரு ரெண்டு பழத்துக்கு வர மாதிரி தோல் எடுத்து வச்சிருக்கிறேங்க நான் பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயங்க கால் டீஸ்பூன் சீரகங்க வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டுங்க மல்லித்தூள் வந்துங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூனுங்க மஞ்சத்தூளுங்க பாருங்க நான் நிலக்கடலை வந்து வேக வச்சு அந்த தண்ணியோடு அப்படியே வச்சிருக்கிறேங்க நான் புளி பாருங்க நான் ஒரு எலுமிச்சஞ்சோடு வச்சிருக்கிறேங்க நான் குழம்புக்கு தேவையான பொருளுங்க பாருங்க அடுப்பில் நான் வடக்கட்டி வச்சுங்க நல்லெண்ணெய் வந்துங்க நான் ஒரு கரண்டி போட்டுருக்குறேங்க நான் பாருங்க ஒரு 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 ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க பாருங்க வெந்தயம் பாருங்க ஒரு ஒரு கொஞ்சமாங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாங்க ஜீரகம் பாருங்க ஜீரகத்தையும் போட்டுறேங்க அப்படியே பொறிட்டுங்க இப்போ பாருங்க இந்த வரமிளகாயும் இந்த பச்சை மிளகாயும் போட்டுறோங்க கருவேப்பிலையும் போட்டுருவாங்க தோலையும் போட்டுடலாங்க இது போட்டுங்க அது அப்படியே இந்த எண்ணெயிலையும் நல்லா அப்படியே வதங்கணுங்க அப்படியே கொஞ்ச நேரம் இருக்குட்டுங்க இப்போங்க ஆரஞ்சு தோல் பாருங்க அந்த எண்ணெயிலே அப்படியே வறந்துச்சுங்க அந்த புளி நல்லா நான் கரைச்சி வச்சிருக்கேங்க நான் புளி தண்ணி அப்படியே நான் ஊற்றிடுறேங்க நான் அது கூட பாருங்க நம்ம கொஞ்சமாக அந்த மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க வேகட்டுங்க தோல் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ நாம மிளகாத்தூள் பாருங்க நான் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேங்க அதையும் போட்டுக்கலாங்க பாருங்க நான் நிலக்கடலை வந்து நான் தண்ணியோட வேக வச்சு வச்சிருக்கிறேன் இல்லைங்க அதையும் நான் அப்படியே ஊத்திக்கிறேங்க இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்குங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாங்க அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் என்ன தண்ணி ஊத்திக்கலாங்க நான் இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் வாசம் எல்லாம் கொதிக்கணும் இல்லைங்க கொஞ்சமா நான் கல் உப்பு போட்டுக்கிறேங்க நல்லா கொதிக்கிட்டுங்க குழம்பு நல்லா பச்சை வாசல்லாம் போயிடுச்சுங்க நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகவும் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாமங்க ஒரு அரை ஸ்பூன் வந்துங்க நான் நாட்டு சக்கரை போடுறேங்க நாட்டு சக்கரம் வெள்ளம் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க நான் நாட்டு சக்கரை போடுறேங்க நான் போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு அரை நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க நம்மளது குழம்பெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க நம்மளால் இதில் ஒரு துளி வெங்காயம் போடலிங்க ஒரு பூண்டு போடலிங்க அதுலாவது நம்ம நல்லா டேஸ்டாக பண்ணியிருக்குதுங்க நல்லா டேஸ்டாக இருக்குதுங்க அப்படியே வீடு கிச்சனே மனமாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரியே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கங்க குக்கு சித்ரா சமையல் இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ வந்துங்க நான் ஒரு ஆரஞ்சு பழ தோலுமுங்க நிலக்கடலையும் வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ணியிருக்கிறேங்க அது நல்லா எம்மியாக இருக்குதுங்க